அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு கதை ஒன்றினை கூற இருக்கிறேன். அந்த கதை எதனை பற்றியது என்றால் கல்வி. ஆம், நாம் படிப்பதால் நமக்கு என்ன பயன்கள் ஏற்படுகின்றன, நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு கல்வி எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த கதை. இந்த கதையின் தலைப்பு என்ன? கல்வி கண் போன்றது. ஆமா, கல்வி கண் போன்றது. நம்முடைய உடல் உறுப்புகளுள் கண் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று கல்வியும் நமக்கு மிக அவசியம். இந்த உலகில் வாழ்க்கையில் நாம் உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டுமென்றால் கல்வி மிக அவசியம் என்பதை வலியுறுத்துவதாக இந்த கதை அமைந்துள்ளது. சரி, கதைக்கு செல்லலாமா? ஆமா, இங்கே பிரியூர் கிராமம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. கிராம சபை கூட்டம் என்றால் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஊரில் அப்பப்போ இரண்டு காந்தி ஜெயந்தி, குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா ஆகிய நாட்களில் அந்த ஊரில் கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும். அதே போன்று அந்த பெரியூர் கிராமத்திலும் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. கிராம சபை கூட்டத்தில் நடைபெறுவதற்கான அறிவிப்பு தண்டோரம் மூலமாக அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அங்கே ஒரு மிதிவண்டி பழுது பார்க்கும் ஒரு கடையை வைத்திருப்பவன் பொன்வண்ணன் என்பவன். அவனும் தன்னுடைய கடையை மூடிவிட்டு அந்த கிராம சபை கூட்டத்திற்கு புறப்படுகிறான். அங்கு அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டத்தில் இவனும் கலந்து கொள்கிறான். அப்பொழுது பஞ்சாயத்து தலைவர் அந்த கூட்டத்திற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்று பேசுகிறார். பேசி அங்கே அரசின் சிறுதொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை திட்டம் குறித்து பேசுகிறார். என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன என அந்த கிராம மக்களுக்கு அறிவிக்கிறார். அடுத்து இந்த சிறுதொழில் தொடங்குவதற்கான திட்டத்தில் பயன்பெறும் அந்த ஊர் மக்களுடைய பெயர்களை ஒவ்வொன்றாக அவர் வாசிக்கிறார். அப்படி வாசிக்கும் போது இந்த மிதிவண்டி பழுது பார்க்கும் கடையை வைத்திருக்கக்கூடிய பொன்வண்ணன் என்பவன் தன்னுடைய பெயர் வருகிறதா என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கடைசி வரையும் அவனுடைய பையன் அங்கே வரவில்லை. சரி, அடுத்து இவன் எழுந்து கேட்க ஆரம்பித்து விட்டான் மணிவனன். ஐயா, நான் இந்த ஊரில் மிகவும் நான் வறுமையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய வகையில் என்னுடைய பெயர் வரவில்லையே என்று கேட்கிறான். அதற்கு பஞ்சாயத்து தலைவர், நான் இந்த சிறுதொழில் தொடர்பான திட்டத்திற்கான கூட்டம் தொடர்பான அறிவிப்பு தேதியை நான் உங்களுக்கு அஞ்சல் மூலமாக அனுப்பியிருந்தேனே என்று அவர் தலைவர் அந்த மணிவண்ணனிடம் கூறினார். அதற்கு மணிவண்ணன், ஆமாம், ஒரு தபால் வந்தது, அதை நான் வைத்து விட்டேனே, அதை நான் பார்க்கவில்லையே என்று கூறுகிறான். என்னப்பா மணிவண்ணா, இப்படி செய்து விட்டாயே? ஆமாம், யார் யாருக்கெல்லாம் அந்த உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த அறிவிப்பு செய்தியை நான் அங்கே அந்த அஞ்சல் மூலமாக தெரிவித்திருந்தேன். ஆனால் நீ அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாததனால் அந்த பயனை நீ பெற முடியவில்லை என்று கூறினார். அப்பொழுது அவர் மிகவும் வருத்தப்பட்டார் அந்த பொன்வண்ணன். சரி, உனக்கு தான் தெரியவில்லை, படிக்க தெரியல, உன்னுடைய மகன் படிக்கிறான் தானே, நீ அவனிடம் காட்டியிருந்தால் அவன் அதை பற்றி உங்களுக்கு படித்து காண்பித்திருப்பானே என்று அந்த தலைவர் அந்த பொன்வண்ணனிடம் கூறினார். அதற்கு அப்பொன்வண்ணன் சற்று தலை குனிந்து, ஐயா, என்னுடைய கடையில் சற்று வேலை இருப்பதால் ஒரு சில நாட்கள் மட்டுமே என்னுடைய மகனை நான் பள்ளிக்கு அனுப்புகிறேன், மற்ற அதிக நாட்களில் அவர் விடுப்பு எடுத்துக் கொள்கிறான் என்று அவர் தெரிவித்தார். சரி, என்னப்பா படிக்கக்கூடிய வயதில் இப்படி பிள்ளையை ஏன் நிறுத்திவிட்டாய் என்று அவர் அந்த தலைவர் பொன்வண்ணன் கேட்கிறார். ஐயா, நான் தவறுதான் செய்துவிட்டேன். ஆமாம் ஆமாம், அவன் பள்ளிக்கு சரியாக செல்லாததனால் விடுப்பு அதிகமாக எடுத்துக்கொள்வதால் அவனால் சரியாக எழுதவும் படிக்கவும் முடியவில்லை என மிகவும் வருத்தப்பட்டார் அந்த பொன்வண்ணனுடைய அப்பா. என்னுடைய மகனின் ஆசிரியர் கூட பள்ளியில் அடிக்கடி என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உன்னுடைய பிள்ளையை தினமும் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று கூறுவார். ஆனால் நான் தான் பள்ளிக்கு அனுப்பாமல் விட்டுவிட்டேன், நான் தவறு செய்துவிட்டேன், இப்படி தவறு செய்துவிட்டேனே என்று அவன் மிகவும் வருத்தப்படுகிறான் பொன்வண்ணன். சரி சரி, இனிமேல் இந்த தவறை நடக்காமல் பார்த்துக் கொள்ளுப்பா அப்படின்னு இந்த தலைவர் சொல்கிறார்.
இது போன்று கல்வியறி இருந்தால் மட்டுமே ஒருவர் அவருடைய வாழ்க்கையில உயர்நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்னு அந்த பொதுமக்களிடம் அவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து மக்களுக்கு புரியும்படி தெளிவாக எடுத்து கூறுகிறார். அதனை கேட்ட பொன்வனன், ஐயா இந்த தவறனை மீண்டும் நான் செய்ய மாட்டேன், நான் எப்படியும் கண்டிப்பாக பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரை சந்தித்து அவருக்கு அந்த தலைமை ஆசிரியரிடம் தன் மகனை எப்படியாவது பள்ளியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்வேன் என்று அந்த பொன்வண்ணன் கூட்டத்தில் விடைபெற்று செல்கிறான். சென்று செல்வதாக இந்த கதை முடிகிறது. அன்பு குழந்தைகளே, நீங்கள் கல்வி என்பது மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் கல்வி அறிவு இருந்தால்தான் நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகள் குறித்தும் அறிவியல் மாற்றங்கள் குறித்தும் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடிவதற்கும் அந்த கல்வி மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்வி நம்முடைய வாழ்க்கைக்கு தொழிலை தொடங்குவதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் கல்வி பயன்படுகிறது. நீங்கள் எல்லோரும் சிறந்த முறையில் படிக்க வேண்டும், படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் உயர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.